நம்ம கலர் கொடுக்க போறோம் நீங்க எங்க இருக்கிற மாதிரி வேலைதான் முக்கியம் வேலைதான் முக்கியம் போயிட்டீங்கன்னா அதை கூட மேல ரப்பர் எடுத்து எல்லாம் அழிச்சிருங்க அங்க இருந்து மாதிரி பாக்குறீங்க அங்க போய் தனியா இருக்கிறதுக்கு எதுக்கு துபாய் கூட்டிட்டு போகணும்னு கேக்குறேன் இல்ல மாமா நான் சரியா இருப்பேன் என்னமோ சொல்றீங்க மாப்பிள்ள இதுல முடிவெடுக்க வேண்டியது நாங்க இல்ல சுந்தரி சுந்தரியோட முடிவு தான் முக்கியம் ஏன்னா நீங்க பாட்டுக்கு வர்றீங்க நீங்க பாட்டுக்கு போறீங்க நீங்க பாட்டுக்கு திடீர்னு அங்க இருந்து அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு ஏதோ வெளியூருக்கு போயிட்டீங்க வெளி நாட்டுக்கு போயிட்டீங்க எந்த தகவலுமே கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு கனவு இருக்குல்ல எண்பத்தி நாளைக்கு அடுத்தவங்க விருப்பத்துக்காக வளைஞ்சு கொடுக்க சொல்ல முடியும் சொல்லுங்க அதனால இந்த விஷயத்துல நான் எந்த முடிவும் சொல்ல போறது சுந்தரியோட விருப்பம் நீ சொல்ல உன்னோட அபிப்பிராயம் என்ன நீ என்ன நினைக்கிற புளியோட கோடுகளை போட்டு விட்டுருவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இதையும் ஸ்கெட்சில் டார்க் பண்ணி நம்ம கலர் கொடுத்துருவோம் கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே நான் சொல்றது தானே மாமா அந்த கனவுக்கு குறுக்க எது வந்தாலும் அதை தாண்டி போறதுக்கான சக்திய நீங்க தான் கொடுத்து நீ தூக்கி விட்டுருக்கீங்க படிக்கலான்னு நீங்க தான் சொன்னீங்க இப்பயும் நான் படிக்கணும்னு பேசும் நீங்க தான் கட்டினீங்க இப்பயும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனாலும் நீங்க மனசார என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மாமா நான் என்ன சொல்றது உன் விருப்பம் இதுவோ அதுதான் இந்த விருப்பம் சரி மாப்பிள்ள குழப்பமே வேணாம் நீங்க போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வரதான்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் மாமா அப்போ சுந்தரி இங்கே இருந்து ஒரு வருஷம் படிக்கட்டும் நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு தனியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோட்டுக்கு லாக் பண்ண போகிறோம் நீங்கள் கொஞ்சம் சில பேர் நீங்கள் வட்டம் போட்டு கண்ணு கண்ணு போடுறதுக்கு வரலதா சில பேர் மைக்ரோ பென்சில் வாங்கிக்கோங்க அப்படியே கலர் அடிக்கிறதுக்கு டிராயிங்க்கு கொஞ்சம் ஸ்கெட்சும் வாங்கிக்க பிளாக் ஸ்கெட்சும் வாங்கிக்கோங்க அதாச்சு அப்படி டிராக் பண்ணிட்டு வட்ட தளிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டிராக் பண்ணிட்டு அழிச்சேன் இப்படி அதே சூப்பராக இருக்கா அது மாதிரி தான் இப்போ இப்படியே இப்படியே கோடு போட்டுருக்கீங்க தெரியாம போடவே எடுத்துட்டோமே கிளாஸ்ல சுடிதார் தானே போட்டுட்டு போனோம்